நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறேன். இன்னைக்கு ஈஸி மெத்தடில் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்படி பிரியாணி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து கடாயில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா கடாயில் வந்து தாளிச்சிடணும், தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டணும். அது இப்போ வந்து கடாயில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிடுறேன். 50 ml ஆயில் வந்து நம்ம ஊற்றிடும், ஏன்னா பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் விடுறோம். 50 ml எடுத்துக்கிறோம். ஆயில் வந்து நல்லா காயணும். ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு. பிரியாணிக்கு வந்து நான் என்னென்னா நார்மலாக பட்டை லவங்கம் போடுவோம். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து சோம்பு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செய்கிறேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி லீஃப் 2, ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால. இப்போ ஆனியன் போடுறோம். ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணணுங்கிறது இல்லை, ஏன்னா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நல்லா அப்படியே கரைஞ்சிரும். பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே கரைஞ்சிரும், பிரியாணி கூட ஆட் ஆகிறப்போ கரைஞ்சிரும், அது ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் இந்த இதில் சைஸ் இருந்தாவே ஓகே. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இப்போ வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக தீஞ்சிரும். சோம்பு இதெல்லாமே வந்து நல்லா ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது. ஸோ சோம்புலாம் நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். அப்பப்போ ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும், லோ ஃப்ளேம்னா கூட ஓகே, பட் பக்கத்துலேயே இருந்து, ஏன்னா இல்லைன்னா நம்ம டக்குன்னு ஒரு 5 minutes தீஞ்சு போயிடும். ஸோ ஹை ஃப்ளேம் இது மாதிரி வைக்கிறப்போ நம்ம குக் பண்ணுறப்போ பக்கத்துலேயே இருங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போடலாம், ஏன்னா நாட்டு தக்காளி வந்து பிரியாணி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிள் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். பிரியாணினா ஆப்பிள் தக்காளி மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க, இதனால் பிரியாணி ஃபுல்லாக புளிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் தாளிக்கிறது இதுக்கெல்லாமே அகலமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணால் நமக்கு தெரியும், அது உடனே சாப்பிட்டு உள்ளே போகணும், அப்போ தான் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் இருந்ததுன்னா கூட நீங்கள் லோ ஃப்ளேம் வந்து பண்ணிக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே பண்ணிடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயும் போட்டு, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் வந்து போகணும், பச்சை வாசம் அடிக்கும் ரொம்ப. ஸோ அதனால் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போயிடுச்சு, இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். பீன்ஸு 50 grams ஆட் பண்ணுறோம், கிரீன் பீஸ், உருளைக்கிழங்கு, கேரட். சோயா வந்து ஆல்ரெடி ஊறியிருக்கு, நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் ஆகிடுச்சு, அது ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ அதனால் அது இன்னொரு 2 to 3 minutes அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டாவே போதும், இப்போவே போடணும்னு அவசியம் இல்லை. காய் போட்டதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிடலாம். க்ரீன் பீஸ் வந்து நீங்கள் இப்போ சீசன் டைம்னால் நீங்கள் உரித்து, அதாவது க்ரீன் வாங்கி 1 kilo 2 kilo வாங்கி உரித்து கூட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஜிப்லாக் பேக்லேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் சீசன் டைம், ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைம் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஏன்னா ஃப்ரோசன் ஃபுட்டில் இதுவும் இருக்குது, அதனால் க்ரீன் பீஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி போட்டு வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். காய்க்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோதான் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செய்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ணோம்னா நம்ம வந்து தண்ணி கூட நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி அதில் கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா அதில் வச்சு அது கொதித்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து நம்ம கேஸ்லேயே கூட நம்ம காய வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாக குக் ஆகிரும். நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, அரை வேக்காட்டில் இருக்கேன்.
இப்போ சோயா ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நம்ம என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ, பட்டாணி, கேரட், பீன்ஸு, சோயா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து என்னென்னா காயெல்லாம் சாப்பிடாது, இந்த மாதிரி கொடுத்துட்டுனா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது ஓரளவுக்கு பாயில் ஆயிரும், சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் மூடி வச்சுட்டோன்னா பாயில் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, தண்ணி வந்து ஒரு இதுக்கு எவ்வளோ தண்ணியோ அதை வந்து நம்ம கேஸில் வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஊற்றிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதங்கி இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிக்கலாம். இதெல்லாமே என்னென்னா ஈஸி மெத்தடில் செய்யறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாசுமதி ரைஸ் வந்து எப்படி உதிரி உதிரியாக வராது, குழஞ்சி போயிடும். ஸோ எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தாளிச்சுட்டு, கடாயில் தாளிச்சுட்டு நீட்டாக குக்கரில் செஞ்சிட்டுனா அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேஸ் கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து என்னென்னா எலக்ட்ரிக் குக்கரில் ஈஸியாக பண்ணலாங்கிற மெத்தட் தான் இதில் வெஜிடபிள் பிரியாணி நான் செய்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம என்னென்னா எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிடுவோம். வந்து 4 டம்ளர் எடுத்துருக்கு இந்த டம்ளரில், இப்போ வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 1:2. ஆனால் 8 டம்ளர் ஊற்றாமல் நான் வந்து 6.5 டம்ளர் ஊற்றிடுறேன். நான் அரிசி வந்து பழைய அரிசியாக புது அரிசியான்னு தெரியாதுங்கிறதுனால ஏன்னா இதில் வந்து அந்த மசாலா அதெல்லாமே இருக்குது, அதனால் ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ஏன்னா எலக்ட்ரிக் குக்கரில் வந்து அந்த தண்ணி கொதிச்சு ரொம்ப டைம் ஆகிறதுக்கு நம்ம இதுக்குள்ளே அந்த மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வந்து நம்ம ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிட்டோன்னா அப்படியே குக்கரில் அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் குக்கரில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா குக்கரில் எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம ஊற்றிடலாம். போட்டிருக்கோம் அதனால் இப்போ கட்டாயம் வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து நம்ம போடணும், சால்ட்டு போடணும். இந்த லெவலில் உப்பு போட்டுக்கோ, போதும். ரைஸும் போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் நம்ம ரைஸும் போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். நான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன், இப்போ ஊற வச்ச அரிசி தான் இது. இன்னொன்று இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அளவாக ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணும், ஏன்னா இல்லைனா குழஞ்சிரும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு சால்ட் இருக்குதா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சிடுங்க, குக்கரில் வச்சிடலாம். மூடிட்டு எலக்ட்ரிக் குக்கரில் இப்போ வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம செஞ்சு வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம், கொத்தமல்லி வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம எடுத்துகிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நான் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துருப்பீங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.